அப்போ ராமானுஜரை பார்த்தேன், ஆஹா எவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சு, இவன் மனசு நோகக்கூடாதேங்கிறதுக்காக நான் சாப்பிட்டா, அதுக்கு இவன் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பாயாசத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க அதனால் ரெண்டாவது தடவை உணர்ந்திருக்கேன்னு சொல்கிறானே, இது எப்படி இருக்குது? நான் ஒரு சன்னியாசி ஒரு யதீஸ்வரன், எனக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருந்தாராம் அந்த பாயாசத்தை குடித்த பாவத்துக்கு. அப்போ ஒருத்தன் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நான் தருகிறேன் என்று கொடுக்கும் உணவை தின்றால் கூட அது ரஜோகுணம் தமோகுணம்ன்ற சோறு போடுறவன் எப்படி இருக்கிறான். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சாப்பிடு வெளியே சாப்பிடாத அப்படின்னு, குடும்பம் வரைக்கும் வெளியே சாப்பிடாது. அப்போது ஞானம் கெடாமல் இருந்தது, கண்ட பயம் போடுவான், கண்ட மாதிரி செய்வான். யார் வந்து நீங்கள் ஹோட்டலில் பலகாரம்லாம் தயாராகிற இடத்த போய் பார்த்துருக்கீங்களா? முதல்ல பாருங்கள், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கம்லாம் மாறிடும் உங்களுக்கு. தரையை கூட்டுறதுக்கும் விளக்கம் மாறு தான், தோசைக்கல்லை துடைக்கிறதுக்கும் விளக்கம் மாறு தான், பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலான ஹோட்டலில் தான் நடக்குது. அதை போய் வாங்குகிற போது கடையில் என்னென்னு கேட்குறான், தோசைக்கல் துடைக்கிறதுக்கு கருவி கொடுங்கன்னு கேட்குறான், துடப்பம் இருக்கான்னு தான் கேட்குறான். போய் கேட்கும்போதே துடப்பம் இருக்கான்னு வாங்கிட்டு வந்து அங்கே கிச்சனுக்கு கொண்டு போயிடுறான், எதுக்குன்னா தோசைக்கல் துடைக்கிறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி எல்லா வஸ்துக்களிலும் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள் மாறி மாறி நிகழ்கின்றன. இதை முறியடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஹயக்ரீவ தியானம். ஐயக்கிரிவை வழிபட்டால் உங்களுக்கு சித்த சுத்தி ஏற்படும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற புத்தி உங்களுக்கு கரெக்டாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விழா காலங்களை தவிர்க்காதீர்கள். நீங்கள் எங்கே குடியிருந்தாலும் சரி, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு விழா நடக்குமானால் அதுக்கு உங்களாலான பங்களிப்பை செய்யுங்கள், அதை நீங்கள் வந்து பாராமுகமாக இருக்காதீர்கள் அப்படின்றார். இது ரெண்டாவது. அடுத்தது, ஒரு தெய்வ சன்னிதானத்தை பார்க்கும்போது தாண்டும்போது அதற்குரிய சரீர மரியாதையை செய்யாமல் போகக்கூடாது. இப்போ பெருமாள் சன்னதி இருக்குது, அதை நீங்கள் தாண்டி போகிறபோது அது ஒரு கல்லை பார்க்குற மாதிரி நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே இறைவன் இருக்கிறான் என்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்கிறத எப்படி காட்டணும்? உள்ள உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் எதுக்க வந்துகிட்ருக்காரு, நீண்ட நாள் நண்பர், நீங்கள் எதிர போயிட்டுருக்குறீங்க, பார்த்தும் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவன் 1 தடவை பார்ப்பான், 2 தடவை பார்ப்பான், அப்புறம் 3வது தடவை அதே வேலையை அவன் நம்மகிட்ட காட்டுவான். நீங்கள் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான், அன்றைக்கி பெரிய துறை மாதிரி போனேன் அப்படி பண்ண இல்லையா? அதைத்தான் தெய்வம் நினைக்குது. நீ கோவிலில் வந்து என் சன்னிதானத்துக்கு முன்னால் நினைக்கிற, என்னை கல்லாக நினைக்கிறியா கடவுளாக நினைக்கிறியா சொல்லு முதல்ல. என்னை தாண்டி போகிறபோது என்னுடைய இறைமை தத்துவத்துக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற அது சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி குடியரசு தினம் பரேட் நடத்துகிறாங்க, பார்த்துருக்கீங்களா டிவியில், டெல்லியில் நடத்துகிறாங்க. அந்த பிரதமர் நிற்கிற இடத்த தாண்டி வரும்போது அந்த ஒவ்வொரு பெட்டாலியனும் என்ன பண்ணுது, அது வரைக்கும் சும்மா லெஃப்ட் ரைட் கையை வீசிட்டு வரான், அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே எல்லாம் ரைட் டர்ன் அப்படிங்கிற எல்லாம் அப்படி கழுத்து திருப்புறாங்க, திருப்பி இப்படி சல்யூட் பண்ணி, சல்யூட் பண்ணுறது நேராக பண்ணிட்டு போகக்கூடாது, வலது பக்கமாக திரும்பி சல்யூட் பண்ணி நடந்து போகணும். அதுதான் நீங்கள் கொடுக்குற ரெக்கக்னிஷன், அங்கே இருக்கிறதே நீங்கள் காட்டுற ரெக்கக்னிஷன். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் இதை பண்ணிக்கிறான், தெய்வத்துக்கு பண்ணணுமா இல்லையா? அதனால் தெய்வ சன்னிதானத்தை தாண்டி செல்லும்போது சாரீரகமாக நீங்கள் காட்ட வேண்டிய மரியாதையை செய்யாவிட்டால் அது பெரிய குற்றமாக வந்து சேருகிறது, தெய்வத்தினுடைய சாபம். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ரகுவம்சத்து ராஜாக்களிலே திலீபன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். இந்த திலீபன் என்ற மன்னனுக்கு குழந்தை இல்லை. எனக்கு குழந்தை இல்லாமல் போன காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டர்கிட்ட போய், சுவாமி நான் எவ்வளவோ தானங்கள் பண்ணிட்டேன், புத்திரகாமேஷ்டியாகமெல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது குழந்தை இல்லையேன்னா. உடனே அவர் தன் ஞான திருஷ்டியை வச்சு பார்க்குறார், இவனுக்கு ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு. ஜாதக ரீதியாக பார்த்தா இவனுக்கு குழந்தை இருக்கணும், ஆண் குழந்தைக்கான அமைப்பு இருக்குது, இவனுக்கு வாரிசு உண்டு, ஏன் நடக்கலை என்ன அப்படின்னு பார்த்தபோது அவருக்கு கடந்த கால சம்பவம் ஒன்று அவர் ஞான திருஷ்டியிலே தோன்றுகிறது. என்னென்னா, திலீபன் ஒரு முறை இந்திரனை பார்க்க வந்தான். இந்திரனை பார்த்துட்டு திரும்பி ஊருக்கு வர்றபோது அங்கிருந்த காமதேனு, காமதேனு என்பது தெய்வலோக பசு இல்லையா, ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது, அந்த பசுவை தாண்டி வர்றான். தாண்டி வரும்போது அவனுக்கு என்ன தோணி போகுது அப்படின்னு சொன்னால், ஒய்ஃபை பார்க்கணுமே, அவன் ரொம்ப நாளாச்சு இவளை விட்டுட்டு வந்தேன்னு அவன் நினைவு வந்துருச்சு அவனுக்கு. இந்த காமதேனுவை கண்டுக்காமல் கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு வேகமாக வந்துட்டாங்க. அப்போ அந்த காமதேனு பார்க்குது, நான் ஒருத்தி இங்கே இருக்கிறேன், இவனுக்கெல்லாம் பூமியில் இருக்கிற போது அம்மா காமதேனு எனக்கு குடும்பம் குடும்பம்னு பிச்சை எடுக்கிறானுங்க, இங்கே என் லோகத்துக்கு வந்தால் நான் நிற்கிறேன், என்ன தாண்டி போகிறபோது கண்டுக்காமல் போகிறான் அவனுக்கு, பொண்டாட்டி மேலே அவ்வளோ வாசியாக உனக்கு, உனக்கு பிள்ளையே பிறக்காது போடா அப்படின்னு இவனுக்கு தெரியாமல் ஒரு சாபத்தை போட்டுருச்சு. அது இவனுக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக நம்ம வண்டியில் போகிறபோது ஒருத்தர் மேலே இடிச்சிட்டு போயிடணும்னு வச்சுக்கோங்க,
நாம் என்ன நினைக்கிறோம், வண்டி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, பாதிக்கப்பட்டவன் அங்கே இருக்கிறான், நம்மளை என்ன செய்ய போகிறான் அப்படி நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். ஒருவேளை அந்த நபருக்கும் உங்களுக்கும் வேணால் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு வாக்கு விடுவான். என்ன விடுவான், அடிவயிறு நெஞ்சு நாசமாக போக, லாரியில் அடிப்படி சாவிடா போடா அப்படின்னு இருப்பான். அது நமக்கு காதலையும் விழுந்திருக்காது, நமக்கு தெரியவும் செய்யும். அப்படி சொன்னவன் ஒருவேளை கொஞ்சம் கருணாக்குள்ளவனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, லாரியில் அடிபட்டாட்டியும் ஒரு பைக்கிலையாவது அடிபடுவான், மினிமம் அதாவது நடக்குமா இல்லையா. அப்போது சபிக்கிறவனுடைய சாபம் சபிக்கப்பட்டவனுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு தெரியாமலே ஒருத்தன் சாபம் போடணும்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அது பலிக்க தான் செய்யும். அது மாதிரி காமதேனு உன்னை சபிச்சிட்டான், அது உனக்கு தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அதனால் உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த காமதேனு மனசு குளிரணும் அப்படின்னா, சரி வேணா நான் போய் நேரில் போய் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்துடட்டுமா காமதேனு கிட்டே அப்படின்னு. இப்போ போய் நீ மன்னிப்பு கேட்டால் அது என்ன நினைக்கும் தெரியுமா, காரியத்துக்கு வந்திருக்கான் பார்த்தியா அப்படின்னு நினைக்கும். நேச்சுரலாக அப்படி தான் நினைப்பு வரும். அதனால் இந்த காமதேனுவினுடைய மகள் நந்தினி என்ற பசு என் ஆசிரமத்தில் இருக்கிறது. அந்த காமதேனுவுக்கு செய்கிற கைங்கரியமாக நினச்சி இந்த நந்தினியை நீ ஒரு மாதம் மாடு மேய்க்கிற கோணார் மாதிரி மேய்க்கணும். அப்படி மேய்ச்சி ஒரு மாதம் கடைசியில் அந்த பாலை குடிச்சின்னா உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவனும் அவன் மனைவி சுதக்ஷணா தேவியும் அரண்மனையை விட்டுவிட்டு அந்த நந்தினி என்ற பசுமாட்டை மேய்க்கிறார்கள். அவங்களுக்கு மேய்க்கிறது தான் வேலை, மாடு மேய்க்கிற வேலை தான். ஒரு மாதம் மேய்ச்சாங்க. எப்படி மேய்ச்சாங்கன்னா அந்த மாடை துரத்துறது விரட்டுறது பத்துறதெல்லாம் கிடையாது. அது எங்கே உட்காருதோ அங்கே போய் இவன் உட்காந்துக்குவான், அது எங்கே சாப்பிடுதோ அது எங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குவான், அது இஷ்டப்படி மேய்ப்பான். அப்படி ஒரு மாதம் மேய்ச்ச பிறகு 31வது நாள் ஒரு சிங்கம் அந்த பசுவை அடித்து கொல்ல வருகிறது. அப்போ வந்து இவன் அந்த சிங்கத்து மேலே அம்பு போடுறதுக்கு பானத்தை எடுக்கிறான், கை இயங்கவில்லை. அப்போ அந்த சிங்கம் சொல்லுது, உனக்கு பிள்ளை தானே வேணும், நான் கொடுக்குறேன், இந்த மாட்டை அடித்து திங்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு, நான் ரொம்ப நாளாக பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அப்படின்னு சொல்கிறான், எனக்கு பிள்ளையே பிறக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாடு ஒரு மாதமாக என்னுடைய இன்சார்ஜில் இருக்குது, நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது அந்த சிங்கம் மறைந்து விடுகிறது. அந்த பசு தெய்வமே நேரிலே தோன்றி நான் உன்னை டெஸ்ட்டு பண்ணேன்டா அப்படின்னு சொல்லி உனக்கு குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு தெய்வ சன்னிதானத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்படி மறைமுகமாக சில மைனஸ் நீங்கள் சம்பாதிச்சுக்கிறீங்க, அது உங்களுக்கே தெரியாது. ஜோசியர் சொல்லிகிட்டு இருப்பார், ஆஹா ராஜயோகம் கொட்டுதியா உனக்கு அப்படின், இங்கே என்ன தேனி தான் கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்போது இப்படிலாம் கூட நமக்கு தெரியாமல் சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அதனால் எந்த தெய்வ சன்னிதானத்தை தாண்டும் போதும் அப்படி இருக்க வேணும். இப்போ அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களாக இருந்தவர்கள் இதர தேவதாந்தரங்களை மதிக்க மாட்டார்கள். இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ பக்குவம் இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம், பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கலாம், இதர தேவதாந்தரங்களுடைய சன்னிதியை தாண்டுகிற போது அவற்றுக்குள்ளே இருக்கிற நாராயண சாநிதியத்தை நினைக்க வேண்டியது. பகவான் தான் எங்கும் இருக்கிறான் என்கிற அந்த நாராயண சாநிதியத்தை நினைச்சோம்னா நமக்கு தோஷம் வரப்போகிறது இல்லை. இப்போது சில பேர் வம்பு இழுத்துருக்காங்க என்னென்னா, சிவபெருமான் ராமரால் வழிபடப்பட்டிருக்கிறார், அப்படி ஏற்பட்டு தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தெரியுமா, உங்கள் ராமரே எங்கள் சிவனை கும்பிட்டுருக்காரு, அப்படி இருக்கிற போது ராமனை கடவுள்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பதில் சொன்னேன், பகவான் ராமனாக பிறந்திருந்த போது தசரதனையே கும்பிட்டுருக்கான், கைகேயை கும்பிட்டுருக்கான், கௌசல்யா தேவியை கும்பிட்டுருக்கான், வசிஷ்டரை கும்பிட்டுருக்கான், விழுந்து விழுந்து கும்பிட்டுருக்கான், எத்தனை தடவை கும்பிட்டான். அப்படி இருக்கிற போது சிவன் அதுக்கெல்லாம் குறைஞ்சி போயிட்டார. ஒரு அவதாரம் எடுத்த போது யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அந்த மரியாதைகளை பரிபூர்ணமாக அவன் செய்தான், அதுதான் நமக்கு அவன் காட்டின பாதை. அதுபோல் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் என்று அவனுடைய சாநிதியத்தை மனசார நினைக்கிற போது இது சரியாக போகுது. அடுத்த பாயிண்ட் வந்து, ஒரு கோவிலுக்கு போகிறபோது எந்த விதமான தேக அழுக்கும் மன அழுக்கும் இல்லாமல் போக வேண்டும்னு சொல்லி. தேக அழுக்குன்னா குளிக்கிறது, பல பேர் சொல்லுவாங்க நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் குளிச்சுருவோம் அப்படின்னு. சரி சந்தோஷம், 6 மணிக்கு குளிச்சிங்க, அப்புறம் என்ன பண்ணிங்க, 11 மணிக்கு பஜ்ஜி சாப்பிட்டிங்களா, காபி சாப்பிட்டிங்களா, காபி குடிக்கிற போது மேலே ஊற்றிக்கிட்டிங்களா, அதுக்கு என்ன பண்ணிங்க, என்னங்க பண்ணுறது, மேலே விழுந்த காபி நக்க முடியுமா, விட்டங்க, சரி போய் தொலையுது. அடுத்தாப்பில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே என்ன பண்ணீங்க, ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். குட்டி தூக்கமாக எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணி வரைக்கும், 2 மணிக்கிலேருந்து 5:30 வரைக்கும் குட்டி தூக்கம், ரைட், ரொம்ப சந்தோஷம். சரி குட்டி தூக்கம் போட்டிங்களே, அப்புறம் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும், முழித்தேன், முழிச்சையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா, பகலில் தூங்கினால் குளிக்க வேண்டும், பகலில் தூங்கி எழுந்திரிச்சா குளிக்காமல் கோயிலுக்கு வரக்கூடாது, இது சாஸ்திரம் சொல்லுது, ஸ்மிருதிகள் அப்படி தான் சொல்லுது.
தூக்கம் என்பது ஒரு தீட்டு, பரம தீட்டு. ராத்தீட்டு பெரிய தீட்டு, பகல் தீட்டு சிறிய தீட்டு. ஆனால் தீட்டு தீட்டு தான், அதனால் குளிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஒன்றுக்கு இருந்தால் கூட குளிப்பாங்களாம். நம்ம காஞ்சி பெரியவர் ஒரு நாளைக்கு 9 தடவை குளிப்பாரோம் தெரியுமா? ஒரு தும்மல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இருமல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு இருந்தாலும் வச்சுக்கோங்க, உடனே தலையோடு மண்டு மண்டு தண்ணி வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் அவங்க ஆச்சாரங்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் கோயிலுக்கு வரும்போது புறத்தீட்டு அகத்தீட்டு. அகத்தீட்டுங்கிறது என்ன அப்படின்னா, குளிச்சு குளிச்சு சுத்தமாக சென்ட் கூட போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே நுழைஞ்ச உடனே மனசு ரொம்ப வக்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன நினைப்பான், இந்த பொம்பளை இவ்வளோ கருப்பாக இருக்கா, ப்ரௌன் சேலை கட்டியிருக்காளே, கொஞ்சம் மஞ்சள் சேலை கட்டலாம், லைட் கலரில் கட்டியிருக்கலாம், ஒரு சாய்ஸ் தெரியல, புருஷனும் மக்கு பய இவ்வளவு மக்கு, நம்மளை வந்து கேட்டால் தேவையில்லை. நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தியா, எவ என்ன சேலை கட்டினா எப்படி இருக்குங்கிறத பற்றி உனக்கு என்ன? இதெல்லாம் மனத்திட்டு. நீங்கள் சாமியை தவிர வேறு ஒன்றும் பார்க்கக்கூடாது, வேறு எந்த நினப்பும் ஓடக்கூடாது, அப்படி இருக்கணும். உங்களுக்கு கவனம் பூரா கருவறையில் இருக்க வேணும். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபலமான கதை, துரியோதனன் மேலே துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தின்னு மற்ற கௌரவர்களுக்கு பொறாமையாக இருந்ததான். அவர்களுக்கு உணர்த்த வேண்டுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு கிளி பொம்மையை செஞ்சு ஒரு மரத்தில் வச்சு இதை யாரா அடிப்பீங்க என்ன உடனே துரியோதனன் வேகமாக ஓடியாந்தானா, வெளியில் அம்பை பூட்டினா குறி பார்த்தான், அடிக்க போகிறதுட்டு இருடா இருடா எதனா அடிக்க போகிறேன், இந்த கிளியை தான் அடிக்க போகிறேன்னா, உங்கள் கண்ணுக்கு என்னடா தெரியுது அப்படின்னா, கிளி தெரியுது, வேறு என்ன தெரியுது, வேறு என்ன தெரியுது, வானம் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, அங்கே இருக்க வேப்பம்பரம் தெரியுது, இங்கே இருக்க புளியம்பரம் தெரியுது, பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் தாடி தெரியுது அப்படின்னா, இத்தனை தெரியுதா உங்கள் கண்ணுக்கு, விலங்குனா அப்படி தான் போதும், நீ அடித்தது போதும், கொடுத்துட்டு போ அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தார்கள். கடைசியில் அர்ஜுனன் வந்தான், உங்கள் கண்ணுக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டால், அந்த கிளி பொம்மை மட்டும்தான் தெரியுதுன்னு, நான் நிற்கிறேனே தெரியுதா தெரியல, மரம் தெரியுதா தெரியல, கிளை தெரியுதா தெரியல, இலை தெரியுதா தெரியல, அது மட்டும்தான் தெரியுதுன்னு அடிடான்னு அடிச்சிட்டான். கோவிலுக்கு வரும்போது நம் கவனம் நோக்கம் ஒன்றே ஒன்று, அது என்ன, இறைவனை வழிபடுது, அதை தவிர வேறு நோக்கம் வரக்கூடாது. இந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள்லாம் கோஎஜுகேஷன் நடக்குதா, இன்று மாலை பிள்ளையார் கோவிலில் சந்திப்போம் வழக்கமான இடத்தில். இப்போ பிள்ளையார் கோவிலுக்கு எதுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்போ கோவிலுக்கு போவது எந்த நோக்கத்தில், தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற ஒரே நோக்கம், அதை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. அகமாசு புறமாசு இரண்டும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. அப்புறம் தெய்வத்தை ஒரு கையால் வணங்குதல். இந்த ஒரு கையால் வணங்குற பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம பசங்கள்லாம் சைக்கிளில் போகிறபோது ஒரு கோவிலை தாண்டி போனால் முடியுமா, இவன் என்ன பண்ணான், ஷேவிங் க்ரீம் தடவுறானா, அது என்னதுன்னு தெரியல, அது என்ன மோஷன்னே தெரியல. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் சொல்லிக் கொடுத்தான் செலிப்ரேஷன் எப்படின்னா, கையை நடி ஹாய் ஹிட்லர் அப்படி சொல்லணும் அப்படின்னா. இங்கே ஜப்பானில் வந்து கராத்தே வாத்தியாருக்கு எப்படா வணக்கம் சொல்லணும்னா, இப்படி வணக்கம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். பிரிட்டிஷ்காரன் எப்படிடா மரியாதை செலுத்தணும்னா, இப்படி அடிடா அப்படின்னா. இதுலையாவது ஒரு முறை இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டமாக எடுக்கிறானுங்க, ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. இவன் இந்த ஒத்த கையை வச்சுட்டு என்னமோ ஒரு ஜாலம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அது என்ன முதிரை, அது எந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தில் இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் பெரிய அபச்சாரம். ஒரு கையால் தெய்வத்துக்கு மதிப்பு கொடுக்கறது கூடவே கூடாது அப்படின்னு. சைக்கிளை விட்டு இறங்கு, ஒரு நிமிஷம் இறங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகக்கூடாதா? கான்ஸ்டபிள் பிடிச்சிக்கிட்டார், என்ன பண்ணுறேன், உடனே சைக்கிளை விட்டு குறிச்சு, சார் 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 மறந்து போச்சு சார், மாதம் 28 தேதி சாரி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கில்ல, அதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? அதனால் தெய்வத்தை பார்க்குற போது நீங்கள் ரெண்டு கையால் வணங்க வேண்டும், அறகுறை வணக்கம்லாம் சேர்க்கணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள்லேயே மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு எப்படி மதிப்பு செலுத்துகிறாங்க இல்லைங்க, சார் சார் உன்னை அடிச்சிருவேங்கிற மாதிரி தான், உன்னை வெட்டிடுவேன் மாதிரி தான் இருக்கும் மனசுக்குள்ள, அப்படி நினப்பு கூட இருக்கும், என்னை கணக்கில் ஃபெயிலாக்கணையில் உன்னை பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். அதனால் கையை உயர்த்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமஸ்கார சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, வணங்குகிற போது தலைக்கு மேலே வணங்கினா ஒரு அர்த்தம், நெற்றிக்கு நேராக வணங்கினா ஒரு அர்த்தம், முகத்துக்கு நேராக வணங்கினா ஒரு அர்த்தம், மார்புக்கு நேராக வணங்கினா ஒரு அர்த்தம், வயிற்று பகுதியில் வச்சு வணங்கினா ஒரு அர்த்தம், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினா ஒரு அர்த்தம், யாருக்கு எந்த வணக்கம் செலுத்தணும், அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்குது, எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சுருக்கிறான். இந்த வணக்கத்துக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர் அப்படின்னா அஞ்சலி. அஞ்சலி என்றால் அம் என்றால் உள்ளத்தை, ஜலி என்றால் குளிர்விப்பதுன்னு அர்த்தம், சம்ஸ்கிருத வார்த்தை அஞ்சலி, உள்ளத்தை குளிர்விப்பது. நீங்கள் செய்கிற வணக்கமானது பார்க்கிறவனுடைய உள்ளத்தை குளிர்விப்பதாக இருக்க வேண்டும், அதுதான் அஞ்சலின்னு பேர். ஒரு வியாக்கியானத்தில் ஒரு அழகான இடம், ராமன் கிட்ட சுக்ரீவன் சொல்லிட்டான்,